இன்றைக்கி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வந்தது 80 சங்கீதத்தில் ஆசாபு கேட்குறான், ஏன் எங்கள் அடைப்புகளை எடுத்து போட்டீர்? ஏசாயா புஸ்தகம் 5:5, இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். 80 சங்கீதத்தில் ஆசாபு கேட்குறான், எங்கள் வேலியை ஏன் தகர்த்து போட்டீர்? எதனால எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? போற வர காட்டு பண்ணியெல்லாம் எங்களை வந்து மேய்ஞ்சிட்டு போதே, தகுதி இல்லாதவெல்லாம் என்ன திட்டுறானே, என்னை விட கீழ்த்தரமானவெல்லாம் வந்து என்ன கேவலமா பேசிட்டு போறானே, ஏன் இப்படிப்பட்ட பண்ணிகளுக்கு இடம் கொடுத்தீர் அப்படின்னு கேட்டா ஆசாபுக்கு பதில் தெரில. ஆசாபுக்கு என்ன தெரில? பதில் தெரில. ஏன் இப்படி நடக்குது? ஏசாயா 5:1 சொல்லுது, இத்தனை நாள் நான் உன்னை நட்டு வேலி அடைத்து கற்களை பொறுக்கி கிளைகளை நறுக்கி வேலி அடைத்து கோபுரத்தை கட்டி ஆலயம் உண்டு பண்ணி உன்னை எவ்வளவு அழகா வச்சிருந்தேன், உனக்கு கொடுத்ததுல நீ என்னவா இல்லை? திருப்தியா இல்லை, முறைப்பாடு. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு நீ எப்படி இல்லை? உண்மையா இல்ல, கொடுமை. அதுக்கும் ஒரு லிமிட் தான் இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு, பார்த்துட்டே இருப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, there is a limit for each and everything. ஆண்டவர் சொல்றாரு, வேலியை எடுத்து போடுவேன். நான் வேலியை எடுத்த உன் கதை முடிஞ்சு. நான் வேலி அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு. நீ வேலி இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அதனால உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கொடுமை, முறைப்பாடு. அதை நான் சொல்லுவேன். மோசேக்கும் யோசுவாவுக்கும் அதான் டிஃபரன்ஸ். இந்த மோசேங்கிற வேலி இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வேலியோட மேன்மை தெரியல. ஏன் தெரியுமா? எப்போ ஆண்டவர் உள்ள பூந்து அவனுங்களை ஏதாவது செய்யலான்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த வேலி என்ன பண்ணும்? அப்படி காத்துக்கிட்டு நிற்கும், என் பேரை கிறுக்கி போடும், அவங்கள விட்டுருங்க, அவங்கள ஜனங்களை தொடாதீங்க. அப்போ இந்த மோசே இருக்கிற வரைக்கும் யாருக்கு மேன்மை தெரியல? உள்ளே இருக்கிறவனுக்கு மேன்மை தெரில. பாளையத்தில் வாதை வருது, உள்ள இருக்கிறவனுக்கு தெரியல, ஒரு குரூப் செத்துக்கிட்டு இருக்கு. இவன் சொல்றான், மோசே கர்த்தருடைய கோபம் மூண்டு விட்டது, தூப வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு ஓடு. அந்த செத்தவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நடுவில் யார் நிற்கிறான்? ஆரோன் நிற்கிறான், முகங்கொப்புற விழுறான், கதறான் ஊழியக்காரன். அது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை காப்பாற்றும் போது இந்த ஜனங்களுக்கு என்ன தெரியல? மேன்மை தெரியல. எதுக்கு எடுத்தாலும் மோசே கிட்ட போய் என்ன பண்றான்? முறைப்பாடு. எதுக்கு எடுத்தாலும் மோசே சொல்றான், நான் உங்களுக்கு என்னையா செய்ய முடியும்? தண்ணி இல்லைனா திட்டுறான், வெறும் வெஜிடேரியன் கொடுத்தா திட்டுறான், கொஞ்சம் சுத்தி போக சொன்னா திட்டுறான், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க சொன்னா சொல்றான், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். ஆண்டவர்னா உங்ககிட்ட மட்டுமா பேசுறாரு? இந்த வேலியோடைய மேன்மை யாருக்கு தெரியல? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியல. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் மோசையை எடுத்து போட்டார். அந்த மோசையை எடுத்த பிறகு ஒருத்தன் வந்தான் பாருங்க, யோசுவான்னு ஒருத்தன். இவன் யார் தெரியும்ல? இவன் சூப்பரான ஆளு. ஆண்டவர் அவனை வெட்டணும்னா வெட்டலாமே, அம்மா அவனை சங்கரிக்கணும் பண்ணிடலாமே. எனக்கு ஒரு சம்பவத்தை, இந்த ஆயி பட்டணத்தை போகும்போது தோத்துட்டு வந்துடுவாங்க. வந்த உடனே இவன் போய் கேட்பான், ஆண்டவரே என்ன நடந்துச்சு? எரிகோலேருந்து வந்ததில் ஒரு ஆள் ஒருத்தன் உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டான், தீட்டான காரியத்தை வச்சிருக்கான், அவன் தான் காரணம். உடனே இப்படி கண்டுபிடிக்கிறான் கடைசியில் யார் பேரில் வந்து விழுது சீட்டு? யார் பேரில் விழுது? ஆகான் பேரில் விழுது. இவன் போய் அழகாக கேட்பான் ஆகான்ட்ட, மகனே நீ எடுத்திருந்தாயானால் கர்த்தரை மகிமைப்படுத்து. உடனே அவன், இவரு மோசை மாதிரி தான் போல, என்னை கேட்டது எப்படி கேட்டான்? மகனே எடுத்திருந்தாயானால் கர்த்தரை மகிமைப்படுத்து. அவன் நினச்சிட்டான், ஏ கிடச்சான்டா இன்னொரு வேலி, காப்பாத்திருவான்டா அப்படின்னு. அவன் தைரியமாக சொல்கிறான், நான் தான் சோ அன்சோ நான் தான். என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஜோஷுவா கல்லெறிஞ்சு கொல்லுங்கடான்ட்டு போயிட்டே இருப்பான். இப்போத்தான் யாருக்கு அந்த மோசேங்கிற வேலியோடைய மகிமை தெரியுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுது. வேலியை நம்ம ரொம்ப நார்மலாக நினச்சிட்டோம் போலையே, அந்த வேலி இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. போச்சு, கதை முடிஞ்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, மோசே இருக்கிற வரைக்கும் முறுமுறுத்த ஜனங்க திருப்பி யோசுவா தலைமையில் இஸ்ரவேலுக்குள்ள போய் சேர்ற வரைக்கும் முறுமுறுக்கவே மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? இப்போதான் அவனுக்கு தெரியுது, முறுமுறுத்தம் வேலி ஓப்பன் ஆகிடும், கண்ட காட்டு பண்ணியெல்லாம் வந்து அடிக்கும், ஆயி பட்டணத்தில் நொறுக்கிடுவாங்க நம்மளை. வேலி இருந்துச்சுன்னா வல்லரசாகிய எகிப்தைய நம்ம நொறுக்குவோம், வேலி போச்சு ஒன்றும் இல்லாதவனா உள்ள பூந்து நம்மளை அடிப்பான்.
அந்த பாதுகாப்பு கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்து வச்சிருந்த பாதுகாப்பு. வி மிஸ்யூஸ்ட். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த மேன்மையை, கர்த்தர் கொடுத்த பணத்தை, கர்த்தர் கொடுத்த நேரத்தை, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை, கர்த்தர் கொடுத்த எவ்வளோ ஆசீர்வாதங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தெரில? மேன்மை தெரில. கர்த்தர் சொல்கிறார், எட்ரா வேலியன்ட்டாரு, நீங்கள் ஆண்டவரை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வேலி அடைச்சும் தன் அன்பை காட்டுவார், வேலியை எடுத்தும் தன் அன்பை காட்டுவார். அதுவும் அவருக்கு தெரியும். அதாவது அப்பா தோல் மேலே பிள்ளையை போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூங்க சொல்லிவிட்டு தட்டிக்கிட்டே இருப்பார், இல்லை அம்மா தட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த பிள்ளை தூங்காது, கலட பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் தட்டி பொறுமையாக சொல்லி தூங்க சொல்லுவார். அது தூங்கலைன்னு வச்சுங்களேன், பட்டுன்னு ஒன்று போட்டு தூங்கு கனமுடு அப்படிம்பார். அந்த பிள்ளை நினைக்கும், இவ்வளோ நேரம் இருந்தாலும் நல்லவனாக தானே இருந்தான், இதுக்கு மேலே முழிச்சா இன்னும் ரெண்டு அடி போடுவான் போல் தெரியுது, ஒழுங்கு மரியாதையாக கண்ணை மூடுறது நல்லது. நம்ம சொல்லுவோம் தூங்கு தூங்குனா தூங்க மாட்டோம். இது சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வாயத்துற ஆட்டிகிட்டே இருக்கும் மண்டையை, பட்டீர்னு ஒன்று போட்டோன்னா ஆணு வாய திறக்கும்ல, போட்டு சிமெண்ட்டை போட்டு மூடி, அப்போ தான் அதுக்கு தெரியும் அடிக்க வேற செய்வாங்க போல இவனுங்க. நம்ம அன்பாக இருக்கிறதுல இவனுங்களை நம்ம மிஸ்கைட் பண்ணிட்டோம், இவனுங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டோம். நம்ம ஆண்டவர் வந்து அப்படித்தான், உனக்கு எவ்வளோ அன்பாக சொல்லணுமோ அவ்வளோ அன்பாக சொல்லுவார், வேலி அடைச்சி பத்திரமா பார்த்துப்பார், உள்ளம் கையில் வச்சு தாங்குவார், கண்ணின் கருவிழியாக பார்த்துப்பார், வஸ்திர தொங்கலில் மூடுவார், சேட்டை பண்ண வேலியை தூக்கி விட்டு பண்ணி அனுப்பி விடுவார். பண்ணி வரும்போது தான் தெரியும் வேலி போச்சு போலையே. கர்த்தர் வேலியை தகர்த்து போட்டார். ஆசாபுக்கு 80 சங்கீதத்தில் என்ன தெரில, காரணம் தெரில, ஏண்டா வேலி எடுத்தாருன்னு தெரியலையே, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு எல்லாமே, மலைகளுக்கு மேலே எங்களை உயர்த்தினீங்களே, ஆசீர்வாதமாக வச்சிங்களே. சில நேரங்களிலே அதான் நடக்கும். நம்ம கொடுக்குறதான ஆசீர்வாதங்களிலே, நம்ம கர்த்தர் வச்சிருக்கிற மேன்மைகளிலே, உயர்வுகளிலே நாம் அந்த கனத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன செஞ்சிடறோம்? இவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் இவனை ஆசீர்வதிச்சு வானத்திலேருந்து தூதர் உண்ணுகிற உணவை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? மண்ணா கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவன் சொல்கிறான், எகிப்தின் குமுட்டிக்காய் எப்படி இருக்கும் தெரியுமா? அடப்பாவி, நான் உனக்குன்னு கொடுத்த மண்ணா எப்பேற்பட்டது தெரியுமா? வானத்திலேருந்து கொண்டாந்துருக்கிறேன், அற்புதம் அதிசயமாக கொண்டாந்துருக்கிறேன். நான் ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன், சீரியஸாக சொல்லலை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு குவான்டிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு வானத்திலேருந்து மண்ணாவை கொடுக்கணும்னா இந்த ப்ரிப்பேர் பண்ணுற வேலை யாருது? தூதர்கள் ஒன்று உணவு. இப்போ அவன் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும், ப்ரிப்பேர் பண்ணி இவனுக்கு அனுப்பணும். இத்தனை கோடி தூதர்களுக்கு செய்யும் போது கூட ஒரு 600,000 பேருக்கு சேர்த்து செய்யுங்கப்பா. நான் சொல்கிறது விளையாட்டு, சீரியஸாக எடுக்காது. 600,000 பேருக்கு சேர்த்து செய்யுங்கப்பா. இப்போ தூதர் என்ன நினைப்பான், இத்தனை நாள் இவனுங்களுக்கு செஞ்சது பத்தாதுன்னு இவனுங்களுக்கு வேறு சேர்த்து செய்யணும். இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவை நம்ம சொல்லுவோம், ஃப்ரெண்டுங்க ஒரு 3 பேர் வராங்க சேர்த்து செய்யுங்க. உனக்கு செய்கிறதே பெரிய விஷயம், இதில் 3 பேர் ஒரு கூட்டின்னு வர வரையா? ஆனால் சொல்லாது, மனசில் நினச்சிக்கோ, உனக்கு போகிறதே தண்டம், இதில் நீ 3 பேர் ஒரு கூட்டு வரியா அப்படின்னு நினச்சிக்கோ. தூதர் நினச்சிருந்தான்னு வச்சுக்கங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் தூதர்கள், ஒரு உதாரணத்துக்கு, ஆண்டவரே 600,000 பேருக்கு கொடுக்கலாம், புருஷர்கள் மட்டும், அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் தரணும், குறைஞ்சபட்சம் 25,00,000 பேருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், டெய்லி சாப்பாடு கொடுக்குறோம், நீங்கள் எவ்வளோ நாள்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள்? ஒரு 40 கொடு. அவன் என்ன ஆவான், 40 இந்த பயிலுக்கு 6 சாப்பாடு போடணுமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது விளையாட்டு. ஒரு நார்மலாக நம்ம ஹியூமனைஸாக சிந்திச்சோம்னா இதுதான். நீங்கள் ஒரு வீட்டம்மாட்ட சொல்லி பாருங்க, இந்த இவர் என் ஃப்ரெண்டு தான், இவருக்கு ஒரு சாப்பாடு போடணும். முதல்லே அந்த அம்மா கேட்கும், வந்த உடனே எத்தனை நாள் இருப்பார்? இப்போ இருக்க அம்மாலாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு, ஏன் வந்தாருன்னு கேட்குது ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் அவர் எத்தனை நாள் வந்தார், எத்தனை நாள் இருப்பார், ஒரு 40 நீ முதல்ல வெளியே போ, அந்தாள் இங்கே இருக்கிறது அப்புறம், நீ முதல்ல 40 அந்தாள் இங்கே இருப்பானா, இல்லை அவர் ஒய்ஃபும் பிள்ளைங்களும் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க, ஓ அவங்க வேற வராங்களா, அந்த அம்மா சொல்லணும், நீங்களே இங்கே இருங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏன் 40 ஒரு ஆளுக்கு எப்படியா சோர் பட முடியும்? உட்கார வச்சு 40 ஒரு நாட்டுக்கே சோர் போட்டிருக்கிறார் ஆண்டவர். ஒருத்தனுக்கு இல்லை, ஒரு நாட்டுக்கே 6 சாப்பாடு, 7 இல்லைன்னு அர்த்தம் இல்லை, 6 சேர்த்தையே கொடுத்துருவாரு, 7 சாப்பாடு. இப்படி போட்டா இவன் சொல்கிறான், எகிப்தின் கொமுட்டி கையில் எப்படி இருக்கும் தெரியுமா? உனக்கு எகிப்துலடா பன்னியை கூட்டுறேன் இரு, உனக்கு மன்னாவோடைய மேன்மை தெரிலன்னா
எகிப்தின் கொமுட்டைக்காய் உனக்கு பெருசாக தெரியும்னா, நான் பண்ணி அனுப்பும் போது தான் உனக்கு மன்னாவுடைய மேன்மை என்னான்னு தெரியும். ஆண்டவர் உனக்கு இப்போ கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் இருக்குது, அது உலகத்தினுடைய மேன்மையை காட்டிலும் மேலானது. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை நினைச்சு உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். உன்னை கொண்டாந்து உயரத்தில் உட்கார வச்சிருக்கிறார். உனக்கு மேன்மையான காரியங்களை கொடுத்துருக்கிறார். இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உங்களை என்னையும் திருப்தியா போஷிச்சிருக்கிறார். எத்தனை குடும்பங்களுக்கு இல்லாததே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். உங்களை என்னையும் ஏந்தும் கரங்கள் அல்ல, கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதுல உட்கார்ந்துகிட்டு நீ முறைப்பாடு கொடுமையும் செஞ்சுக்கிட்டு இருந்தினா, உன்னை அடைக்கப்பட்டிருக்கிற வேலி ரிமூவ் பண்ணப்படும். நீ ஆண்டவருக்கு நன்றி மட்டும்தான் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு தேங்க்ஸ் மட்டும்தான், ஸ்தோத்திரம் தான் பண்ணிட்டே இருக்கணும். கொடுமை முறைப்பாடு எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் சொன்னார், எடுறா வெளியே தூக்கு பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கர்த்தர் இப்பொழுது என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மேன்மையை இழந்து போனார்கள். சும்மா கேஷுவலாக மோவாபே ஸ்திரீகளை உள்ள கொண்டாந்தான், எகிப்து விக்கிரகத்தை உள்ள கொண்டாந்தான், எல்லா விதமான பாபேல் காரியங்களை உள்ள கொண்டாந்தான், எல்லாத்தையும் கொண்டாந்தான். உள்ள சாலமோனில் ஆரம்பித்து சிதேக்கியா வரைக்கும் எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்தாங்க. கர்த்தர் பொறுத்து பொறுத்து பார்த்தார். கர்த்தர் வேலி எடுத்தார். தேசம் எங்கும் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்து வச்ச குடும்பங்கள், அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம உயரத்தில் இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நமக்கு என்ன இருக்குது, நிறைய சொத்து கித்து எல்லாம் இருக்கே அப்படின்ட்டு கர்த்தரை உண்மையாய் தேடாமல் போனார்கள். கடமைக்கு தேடிக்கொண்டு ஏதோ சர்ச்சுக்கு வந்து போவாங்க, சர்ச்சுக்கு வந்து போகிறவெல்லாம் ஆவிக்குரியவில்லை. ஒரு நாள் அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் தகர்த்து போடப்பட்டது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நிலைமைக்கு அவர்கள் வந்தார்கள். அவர்களை திருப்பி மனம் திரும்பி வந்தபோது அந்த சாட்சி அவங்க சொன்னது தான் நமக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. ஒரு காலத்தில் கர்த்தர் எங்களை நல்லா வச்சுருந்தாரு, அன்றைக்கி நாங்கள் அந்த மேன்மையை தெரிஞ்சிக்காமல் போயிட்டோம், நாங்கள் இப்போ தான் அதை உணர்ந்தோம் அப்படின்னு இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு. திராட்சை தோட்டத்தை என்ன செய்ய? தகர்த்து போடு.